வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கர் வாம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எதனால் வருது, அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அது என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆங்கர் வாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சின்னதாக குச்சி வந்து மீன் உடம்புலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸு. அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியாது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடும், சடன் டெத்து கூட வரும். வாட்டரோட குவாலிட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா வந்து இந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகி தான் வரும். இதை க்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதோட உடம்புல வந்து குச்சி மாதிரி ஒன்று நீட்டிகிட்ருக்கோம், அதை வந்து நம்ம பிடுங்கி எடுத்துடணும். இதை வந்து கையால் நம்மளால் வந்து பிடுங்கி எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஆங்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் அப்படின்னா ஒரு க்ரிப்பு, அதே மாதிரி க்ரிப் மாதிரி அது பிடிச்சிருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில டைம் ப்ளட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்யூசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பிடுங்கினீங்க அப்படின்னா, ட்யூசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பொருளை வந்து பிடுங்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஜஸ்ட்டு வந்து அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அதிகமாக இருக்கும், லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்யூசர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, ஃபிஷ்ஷை பாதிக்காமல் நீங்கள் எதை வச்சு வேணாலும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது க்யூர் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது, மறுபடியும் ஈஸியாக வந்து இது உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆங்கர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை அந்த டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். அது கூட எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணி வேறு ஏதோ டேங்க்கில் வந்து செப்பரேட் பண்ணிடணும். டேங்க்கை வந்து ஃபுல்லாக நல்லா கழுவிடணும். ஃபில்டர், ஏர் பம்ப்பு, ஸ்டோனு எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவிடணும். ஸோ சுத்தமாக நல்லா கழுவிடணும். ஃபிஷ்ஷை வந்து வெளியில் எடுத்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபிஷ்க்கும் வந்து நம்ம வந்து சால்ட்டு பார்த்து கொடுக்கணும். கூட வந்து பேராசிட் மெடிசனும் கொடுக்கலாம். பொதுவாக வந்து கோல்டு ஃபிஷ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சால்ட் பாத் தாங்காது, அதனால் வந்து கம்மியான டைமில் வந்து சால்ட் பாத் கொடுத்துட்டு பேராசிட் ஏதாவது வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து சால்ட் பாத் கொடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுத்தும் வந்து வாட்டர் சேஞ்ச் கொஞ்சம் கிளியராக பண்ணுறதுக்கும் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து ஆங்கர் வாம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த சால்ட்டு பாத்தும் ஆங்கர் ஃபிஷ் அஃபெக்ட் ஆனதுக்கு வந்து அஃபெக்ட் ஆன ஃபிஷ்ஷுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, அது கூட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆங்கர் வாங்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இல்லைனாலுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து சால்ட் பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து அந்த ஆங்கர் வாம்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறேன். இதுதான் அதோட ஆங்கர் வாம்ஸு.